ஹலோ நான் டாஃபன். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்? நாங்க வந்து எங்க வீட்ல ஸ்டெப் லேண்டிங்ல ஒரு ஆட்டு குட்டிக்கான கேஜ் செஞ்சிருக்கோம். பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த கேஜோட ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் இந்த கேஜ் எப்படி செஞ்சிருக்கோங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே நிறைய பேத்துக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் கிராமப்புறங்களில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா சுற்றி நிலங்கள் இருக்கும். அந்த அவங்க வீட்டிலே வந்து வராண்டா இருக்கும், சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும், அங்கே அவங்க கட்டி போட்டு வளர்த்துக்கலாம். பட் ஆனால் சென்னை மாதிரி உள்ள சிட்டியில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஆனால் வளர்க்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அவங்க வளர்க்கணும்னு நினச்சாங்களாக்கும் மொட்டை மாலை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. மொட்டை மாலை வளர்க்கணும் தான் தேர்ந்தெடுப்பாங்க. நான் மொட்டமால ஒரு சின்ன ஷெட்டு போடணுனாலும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை மாதிரி உள்ள சிட்டியில் சின்ன இடத்துல ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுக்கான கேஜ் எப்படி செஞ்சுருக்கோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் ஆங்கிள்ஸால் செஞ்சுருக்கோம். அதாவது இரும்பு ஆங்கிள்ஸால் செஞ்சுருக்கோம். உள்ள ஆடு நிற்கிறதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறது என்னென்னா பிளாஸ்டிக் ஸ்லேட்டட் ஃப்ளோரிங். இதனால் என்ன பெனிஃபிட்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஆடுடைய மோஷன் அண்ட் யூரின் வந்து கீழே விழுந்துடும். ஆடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். ஆடு நிற்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இதுதான். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி செஞ்சுருக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக டோர் இதில் வந்து நாங்கள் வந்து அயன் ஆங்கிள்ஸ் போட்டிருக்கிறோம். பாருங்கள் இது எதுக்கு, இந்த கம்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கு அண்ட் கீழே வலை போட்டிருக்கோம். இது ஏன்னு பார்த்தீங்களாக்கும் ஆடு கை கால் விட்டு சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு வலை போட்டிருக்கிறோம். அண்ட் தென் அப்படியே நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்தீங்களாக்கும் இங்கே போட்ட மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கிறோம். அண்ட் தென் கூண்டு ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்களாக்கும் இது டோருன்னு சொன்னலை, இங்கே வந்து எஸ் ஹுக் போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்களாக்கும் ஆடு வந்து டோரை புஷ் பண்ணும் போது டோர் ஒரு வேலை கலண்டலாம். ஸோ வந்து லாக் மாதிரி போட்டிருக்கோம். இங்கே வந்து ரெண்டு எஸ் ஹூக் போட்டிருக்கோம். தென் இங்கே வந்து ஒரு சிங்கிள் பீஸ் போட்டிருக்கோம். அதனால் டோர் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் வந்து இது இந்த டோர் வந்து கலட்டி மாற்ற மாதிரி உள்ள டைப் டோர் தான். இப்போ நான் அதை கலட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே வாங்க ஃபஸ்ட்டு இந்த எஸ் ஹூக்கை கலட்டலாம். ஓகே இப்போ வாங்க இந்த டோரை கழட்டி நெக்ஸ்ட் சைட் மாட்டலாம். இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு ஆங்கிள் யூ ஷேப்டு ஆங்கிள் இருக்குது, அங்கே இதை மாட்டிடலாம். ஓகே மாட்டிட்டு அப்படியே நிற்கும், நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். உழுவாது ஒன்லி ஷேக்கிங் தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு டேஞ்சரும் இருக்காது. ஸோ இங்கே நாங்கள் இந்த டோரை எப்படி மாட்டியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சேம் தான் யூ ஷேப்டு ஆங்கிள் வந்து நாங்கள் மாட்டியிருக்கோம். மேலே ஹேங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே பார்த்தீங்களாக்கும் கீழே ரெண்டு யூ ஷேப்டு ஆங்கிள் வச்சுருக்குறோம். மேலேயும் கீழேயும் ஒரே சமயத்தில் ஹேண்டில் ஹேங் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த எஸ் ஹூக் போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. டோர் வந்து ஆடு தள்ளாது. ஸோ வாங்க இப்போ உள்ளே போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ அங்கே உள்ளே பார்த்தீங்களாக்கும் ஒரு உட்டு வச்சுருக்கோம். கீழே ரெண்டு பிரிக்ஸ் வச்சுருக்கோம், செங்கக்கல் வச்சுருக்குறோம். அது ஏன்னு பார்த்தீங்களாக்கும் அங்கே ஒரு கயிறு தொங்குதில், அந்த கையில் வந்து ஆடுக்கு சாப்பாடு கீரை கட்டி வைப்போம். ஆடு அது மேலே ஏறி நின்று சாப்பிடும் போது அதோட ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சாகவும் அண்ட் தென் அதோடய க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த ஸ்டூலு. ஓகே இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்களாக்கும் பிளாஸ்டிக் ஸ்லேட்டட் ஃப்ளோரிங்கு. இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்களாக்கும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஆடுடைய மோஷன் யூரின்லாம் கீழே விழுந்துடும். ஸோ வந்து ஆடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க இங்கே பார்த்தீங்களாக்கும் நாங்கள் வந்து 2 feet ஹைட் கேப் விட்டுருக்குறோம். ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே மாப் போட்டுட்டு அப்படியே ப்ரூம் வச்சு அதோடய மோஷன்லாம் அள்ளிடலாம். ஓகே இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டாக இருக்கும், இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கீங்களே எப்படி ஆடு ஏறி இறங்குன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி ஏறி இறங்குறதுன்னு காமிக்கிறேன். வாங்க இங்கே என்னோடய கேஜுக்கும் மொட்டை மாடியோடைய என்ட்ரன்ஸுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து டைரெக்டாக ஆடு வந்து இங்கே ஜம்ப் பண்ணிடும். அண்ட் தென் உள்ளே வெளியே இருந்து உள்ளே போகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து டைரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணிடும். இறங்குறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ஏறுறது கொஞ்சம் பழகிட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் ஆடு வளர்க்குறது தான் பரன் மேலே ஆடு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பெரிய பண்ணைகள்
லேட்டஸ்டான ஃபார்ம்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தனித்தனி பீஸா கிடைக்கும். இந்த ஒரு பீஸுடைய பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்களாக்கும் 2×1. இது வந்து தனித்தனி பீஸாக தான் கிடைக்கும். இது நாங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், அதாவது இந்த ஃப்ளோரிங் வந்து எந்தளவு வெயிட்டு தாங்கும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எந்தளவு வெயிட்டு தாங்கும்னா நம்மளே கூட இதில் ஏறி நிற்கலாம், ஒரு லாரி கூட இதில் ஏறினா கூட பிரேக் ஆகாது. நான் இப்போ உங்களுக்கு ஏறி காமிக்கிறேன் பாருங்கள், வெயிட் தாங்கும். இது லைட்டாக ஒரு ஷேக்கிங் இருக்குமே தவிர, பட் ஆனால் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கும், எதுவும் பிரேக்லாம் ஆகாது. இந்த ஆங்கிள் வந்து எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களாக்கும் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்கோம், அதில் தான் இது ஹேங் ஆகிட்டுருக்கு. கீழே வந்து ஒரு ஆங்கிள் வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம், அதில் தான் இது ஃபுல்லாக நிற்கிது. இந்த கேஜ் வந்து 6 ஃபீட்டு கொஞ்சம் கம்மியாகவும் 2 ஃபீட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது இந்த ஸ்பேஸு. ஸோ வந்து அங்கே எதுவும் டேஞ்சர் இல்லாமல் நாங்கள் உட்டு வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு சைடுமே நாங்கள் உட்டு வச்சு கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அங்கே லாஸ்ட்டும் கொஞ்சம் கேப் இருந்தனால அங்கேயும் கவர் பண்ணிட்டோம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்களாக்கும் ரிங்கு, இதில் தான் ஆடை கட்டி போடுவோம். குட்டியாக இருக்கும் போது கட்டியிருந்தோம், பட் ஆனால் இப்போ அதை நின்று பழகிடுச்சு, ஸோ அதனால் கட்டுறதில்லை. ஓகே, கேஜ் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்களாக்கும் பாருங்கள், அது வந்து வென்டிலேஷனுக்காக விட்டுருந்தது. சம்மர் டைமில் வந்து அதை ஓப்பனாக வச்சுருவோம், பட் ஆனால் இப்போ வின்டர் டைம் இருக்கிறனால அதை வந்து யூரியா பேக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். கீழே கொஞ்சம் கேப் இருக்குன்னா அதில் வந்து எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும், பட் ஆனால் எதாவது ஹெவியாக மழை பெஞ்சாகும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதனால் அப்படியே ரைட் கார்னரில் பார்த்தீங்களாக்கும் இந்த கிளீனிங் செட்டு, இந்த கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கான செட்டு, மாப்பு ப்ரூமு அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அப்படியே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களாக்கும் இங்கே பார்த்தீங்களாக்கும் இதுதான் வந்து எங்கள் டெரஸோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே கேட்லேயும் பார்த்தீங்களாக்கும் வென்டிலேஷனுக்காக கொஞ்சம் இடம் இருக்குது. இதையும் நாங்கள் வந்து யூரியா பேக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஹெவியாக கோல்டு அடிச்சிச்சாக்கும் நாங்கள் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சின்ன இடத்துல ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கூண்டை நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த நீங்கள் ஆட்டுக்குட்டியும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் பை, திஸ் இஸ் அஃபான் டைம்ஸ் பை அஃபான். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.